ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் க்ளாஸில் நம்ம எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் டென்த் சம் பார்த்தோம் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லெவன்த் சம் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் த சம் ஆஃப் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ் தட் ஆர் இன் ஏபி இஸ் ட்வெண்ட்டி செவன் அண்ட் தர் ப்ராடக்ட் இஸ் டூ எயிட்டி எயிட் ஃபைன் த த்ரீ டேம்ஸ் சரிங்களா இப்போ பாருங்கள் சம் ஆஃப் த்ரீ கன்சிகியூட்டிவ் டேம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க த்ரீ டேம்ஸ் சரிங்களா அப்போ மூணு அடுத்த அடுத்த டேம்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஏபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சம் அப்படின்னா அடிஷன் ஸோ என்ன வரும் அது ட்வெண்ட்டி செவன் வரும் அந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் டூ எயிட்டி எயிட் வரும் ஃபைன் த த்ரீ டேம்ஸ் கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் டேட்டா ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி செவன் அடுத்து ப்ராடக்ட் ப்ராடக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டூ எயிட்டி எயிட் சரியா டூ ஃபைன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் என்ன கண்டுபிடிக்கணும் த்ரீ டேம்ஸ்

ஏபி அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி அப்போ இந்த மூணு டேமோட அடிஷன் தான் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி செவன் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் இது கொஸ்டினில் கொடுத்தது அதாவது சம் ஆஃப் த்ரீ கன்சீட் டைம்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் கொடுத்தனால அது மூணுத்தையும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி செவன் போட்டோம் இப்போ மைனஸ் டி ப்ளஸ் டிடும் கேன்சல் ஆகிடும் இப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ த்ரீ ஏ ஈக்குவல் ஈக்வல் டுவெண்ட்டி செவன் ஸோ அப்போ ஏ ஈக்குவல் ஈக்வல் டுவெண்ட்டி செவன் டிவைட் பை த்ரீ நம்ம கேன்சல் பண்ணோம்னா நைன் டைம்ஸ் த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் இப்படி இதுங்களா உங்களுக்கு அடுத்து செகண்ட் கண்டிஷன் பாருங்கள் ப்ராடக்ட் வந்து 288 எயிட்டி எயிட் கொடுத்துருந்தாங்க அப்போ ப்ராடக்ட்னா மூணுத்தையும் மல்டிலை பண்ணும் ஏ d a a ப்ளஸ் டி இந்த மூணுத்தையும் மட்டிலே பண்ணணும்னா 288 எயிட்டி எயிட் வரும் அப்போ இங்கே பாருங்கள் a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி அதாவது ஏ மைனஸ் பி b ப்ளஸ் பி ஃபார்மில் பார்த்துருப்போம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லுவோம் இங்கே டி இருக்கனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த a வேல்யூ அப்படியே தான் நான் எதுவும் பண்ணலை ஸோ இது ரெண்டுத்த நம்ம என்ன பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் ஸோ அப்போ ஈக்குவல் இப்போ ஏவோட வேலை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம்னா நைன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இங்கே நைன் போட்டிடலாமா இன்டூ இங்கே நைன் ஸ்கொயர் எயிட்டி ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட்டி எயிட் இப்போ பாருங்கள் நைன் டேபிள்ஸில் இந்த பக்கம் மல்டிபிஷன் இந்த பக்கம் டிவிஷன் ஆனாக்கோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் நம்ம எவ்வளோ வரும் த்ரீ டைம்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் பேலன்ஸ் ஒன் டூ டைம் தேர்ட்டி டூ அப்போ எயிட்டி ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இந்த மைனஸ் டி ஸ்கொயர் அந்த பக்கம் போன ப்ளஸ்

அப்போ நம்ம த்ரீ டைம்ஸ் எடுத்தது வந்து த்ரீ கன்சிகூட்டிவ் டேம்ஸ் த்ரீ கன்சிகூட்டிவ் டேம்ஸ் வந்து ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி அப்போ வென் ஏ ஈக்குவல் டு நைன் டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் செவன் எடுத்துக்கலாம் அப்போ நைன் மைனஸ் செவன் கமா ஏவோட வேல்யூ நைன் அடுத்து 9 ப்ளஸ் செவன் அப்போ நைன் மைனஸ் செவன் டூ கமா நைன் ஸோ டென் ஃபஸ்ட்டு நம்ம ஏ டி இக்குவல் டு ப்ளஸ் செவன் வச்சு எடுத்தோமா இப்போ மைனஸ் செவன் வச்சு வென் ஏ ஈ ஈ 7, ஈ டு மைனஸ் செவன் எடுத்துப்போம் ஏன்னா ப்ளஸ் ஆவன் மைனஸ் செவன் கிடச்சா ஸோ போடணும் இப்போ ஏ மைனஸ் டி அப்போ ஏவோட வேல்யூ நைன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் செவன் கம்மா ஏவோட வேல்யூ நைன் அடுத்து ஏவோட வேல்யூ நைன் டியோட வேல்யூ மைனஸ் செவன் அப்போ பாருங்கள் நைன் ப்ளஸ் செவன் சிக்ஸ்டீன் நைன் டூ ஸோ இது அப்படியே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து த்ரீ கன்சிகூட்டிவ் டைம்ஸ் டூ நைன் சிக்ஸ்டீன் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா சிக்ஸ்டீன் நைன் டூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நடத்துகிறது எதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா புரியல இல்லை வேகமாக இருக்கிற மாதிரி இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா கம்யூனிகேட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ போட அதை சால்வ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்